ஒரு ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்க பலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த பிறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போகிறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குறாப்புலன்னா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? இந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, அந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனைனு அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை, பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாதம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவர் டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்து போனால் 31 லட்சம், 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டால் கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி நான் ஒரு சம்பளம் சொல்கிறாரு, வாங்கட்டும் சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகன் நடிகையே கிடையாது. இங்கே வந்து நிறைய எமோஷனல் இருக்குது, அதெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்துக்கு கொண்டு போகுது. அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளிவரும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும். அப்படி எண்ணற்ற படங்கள், நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதையிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது, படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது, வெளியீடு செய்வதற்கு தவித்து கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசித்து தினந்தோறும் சினிமாதான் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறப்பர் நாமளும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக, ஒரே குறிக்கோளாக, ஒன்று உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இயக்குனராக, இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை. நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு தொழில். ஏன் என்று சொன்னால், மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு நண்பனாக அவரிடத்தில் நான் பணியாற்றியிருக்கிறேன். தொடர்ந்து 7 ஆண்டுகள் 45 உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிறப்பும் அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார், இவ்வளவு படங்களை வெளியிட்டிருக்கிறார். நாம் ஒரு இயக்குநராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு இயக்குனராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன், அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. அவர் கலசி காலகட்டத்தில் என் மனதிலே ஒரு ஆழமான பதிவு வந்தது, இயக்குனராக மட்டுமே நான் வழி நடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து இயக்குனராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன். காரணம், 20 படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும்போது சொல்லுவார், நாம் நேசித்து வந்த தொழில், நாம் எதையும் கொண்டு வரவில்லை, ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாகிடுவிடும்டா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் அப்படின்வார். சார், நீங்கள் ஒரு பெரிய ஜாம்பவான், உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து
உங்களிடத்திலெல்லாம் வேலை செய்ய வேண்டும், உங்களெல்லாம் சந்திப்பேனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு. தயாரிப்பு வேணா சார், ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது கடைசி உதவி இயக்குனராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன். அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. 45-60 உதவி இயக்குனர்கள் அவரிடத்திலிருந்து கடந்து பிறந்தது நான் கடைசியாக சேர்ந்தவன். தொழிலை நேசித்து கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்தான் எனக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன். அவர் வந்து காம்ப்ரமைஸில் தான் சொல்கிறாரு, கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது. தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்போ 10 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன், தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன். எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை. ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு 20-25 கோடிகள் சொத்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வழிகள் இருக்குது. இன்றைக்கி 10,000 வந்தால் கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சிட்ருக்கேன். இது எதுவும் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து சினிமா என்கின்ற ஒரு புனிதமான தொழில் தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்பதனை நான் திடமாக தயாரிப்பாளர் ஆன பிறப்புக்கு உணர்ந்தேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏன் என்று சொன்னால், இந்த படம் நான் பல காலகட்டங்களை கடந்த பிறகு 20-21 ஆண்டுகளை கடந்து பல படங்களை நான் பார்க்கிற போது இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போது நான் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கத்தில் என்னை இணைத்து கொண்டவர் என் குருநாதர் வழியிலே. நான் குருநாதராக வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடியவர் என் சுபாஷாருக்கு பிறகு டைரக்டர் விக்ரம் சார் அவர்கள். ஏனென்று சொன்னால் எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியை தான் நம்மளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள். நான் அவரிடத்தில் ஒரு வாரத்தில் பேசவில்லை, சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் மனம் சோகமாகும். நேற்றிரவு தொலைபேசியில் சொல்லி, இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும், உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருப்பேன், என்னால் இப்போ வர இயலவில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று திரு விக்ரம் சார் சொல்லுகிற போது எனக்கு நேற்றிரவு மனது வலித்தது. எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அவரிடத்தில் இன்று வரை ஒரு குருவாக, அண்ணனாக, நண்பனாகவும் அவரிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு சினிமா வெளிவருவதற்கான தடைகள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த 20-21 ஆண்டுகளை கடந்த பிறகு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பித்தேன். இயக்குனர் சங்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே பதவியில் அப்படியே செல்ல என்னுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். அந்த அனுபவம் எப்படி வந்தது என்று சொன்னால், நான் சினிமாவை நேசித்து என்னுடைய கிராமத்திலிருந்து நான் வந்தது அண்ணன் செல்மோனி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் என் கனவாக வந்தேன். 93 அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன், சந்திக்க முடியவில்லை. திரும்ப +2 முடிச்சுட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்று ஆவலோடு அவரை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த கேமராமேன் அவர் வீட்டுக்கே நேராக சந்தித்து, உங்கள் ஊர் பக்கத்தில் நான் இருக்கேன், அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரும் இந்தியில் பிஸியாக இருந்ததனால் 3 ஆண்டுகள் தொடர்பிலே நான் செல்ல முடியவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகளை கொடுத்த அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திப்பதற்கும், அவரோடு இணைந்து நான் வேலை செய்வதற்கும், அவரோடு பயணிப்பதற்கும் இந்த இயக்குனர் என்கின்ற அவதாரம், இயக்குனர் சங்கம் என்ற அவகாரம் தான் இந்த சினிமாவை நேசித்ததனால் எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த தொழிலை நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கிறோமோ அந்த தொழில் ஒரு நாள் நம்மளை உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில்
சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தர தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில்தான் இந்த படத்தை ஒரே ஷெட்டில் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனால் நான் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் ஒரு கோடி இருந்தால் முடிக்க முடியும்னு. அந்த ஹீரோ, அப்கமிங்கில் இருக்கிற ஹீரோ, எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லாம் உதவி செய்கிறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்டில் இருக்கிறவங்க, இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட்டு, நீங்கள் எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாகவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவே வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில், எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால், உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எத்தனை சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர்தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையையும் தேடி அலைவது இருக்கிறதே கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன், எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு, அந்த படத்தில் எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில் கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை, பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாதம் டேட்டுக்காக வெயிட் பண்ணேன். அவர் டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டால் கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி நான் ஒரு சம்பளம் சொல்கிறாரு, வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனரும் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகன் நடிகையே கிடையாது. இன்னைக்கு வந்து 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் செத்து பிற்படுத்தான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போகிறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிக்கணும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை, கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் எவ்வளோ நடிகர் நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகாக சொல்லிட்டு போட்டார், அழகு பெருமார் சார், அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்பில் வந்தேன், அவர்கிட்டலாம் அஸ்டண்டாக சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு, இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே அந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க, ஒரு 2 மணி நேரம், 1.5 மாசமா சொல்லிட்டு இருக்கோம், சொல்றோம் சொல்றோம் சொல்றேன்னு ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்தால் மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டில இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்கறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் ஒரு தயாரிப்பாளர் கொடுக்குற பணம் உனக்கு யாரு, உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே, நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறியா, யாருடைய பணம், ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும். ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும், நான் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன், சூப்பர் ஸ்டார் எல்லா படத்துலையும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்சது அவர் வரணும்னு அவசியமே இல்லை, வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிற்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்துலையும் ப்ரொமோஷனில் பார்க்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுகிறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்க்குற தனுஷ் ஒவ்வொரு படத்துலையும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போகிறது ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலைங்க, எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் வரணும்னு போராடுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு படம் பார்த்தங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம்,
அவர் ஒரு 6 வருஷமாக ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். இன்றைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங்கை விடுறதுக்காக ஓடுறாப்புல ஒரு ஹீரோ. ஒரு ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்க பலமே ஒரு நடிகர்கள். இவங்கெல்லாம் இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போகிறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்குறாப்பிலனா இந்த வெற்றி படத்தினால தான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையானா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடியில் 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போங்க. நான் படத்தையே சொல்லலாம்ல, வாயில் சொல்லிட்டு போகலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்றைக்கி ஒரு படம் கூட உட்காந்து பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் விற்க போட அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சா நேற்று நைட்டு வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம்னு தான் பொறுமையாக இருந்தோம். இதில் இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்காந்துருக்காங்க, எதுக்கு உட்காந்துருக்காங்க? இங்கே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தருமோ வந்து போராட்ட களத்தை நிற்கிறாங்க. ஜெயிச்ச பிறத்துற எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களே தோக்கடிச்சிட்டு போயிடறாங்க. அதுதான் இங்கே சினிமா நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியாக தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாள், ஒரு நாள் கூட நெகட்டிவாகவே பேச மாட்டாப்ல. ஆனால் வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன், சூப்பராக வந்துடுறேன் அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேங்க. அது போல் ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்தில் இருக்கும்போது தான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்குது. எல்லா படம் வாங்கல கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்தில் சொல்கிறவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்கிறாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சி தான் பேசுகிறார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்தில் கமிட் ஆகிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவா அண்ணன் இருக்காரு, ராஜா அண்ணன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன், ஒரு படத்தில் நடித்து அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்குறேன், நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம். படம் ஷூட்டிங்கு முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதான்னு கேரளில் இருந்தாப்புல படத்தை நைட்டோட நைட்டு வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமாக இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலையும் வந்து நிற்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணுன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்குன்னு நான் சொல்லவே வரல. ஃபோன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்லை மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க, யாருக்கிட்ட பேசுறது? ஒன்றும் இயக்குநர்கிட்ட பேசணும், இல்லை தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னான்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனுடைய உச்சத்தில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியாக இருந்து இருந்து இவ்வளோ பெரிய ஜாம்பவன்களாக எவ்வளோ டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. இந்த படத்தில் இருக்க இந்த படம் வெளியே வரத்துக்கு யாருக்கு பிள்ளையார் சுய் சுதாகர்னு ஒரு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு, அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேறு படத்துக்கு போயிருக்கலாமே, போலியே கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வருன்ற நம்பிக்கையில் எப்படி மகேந்திரகுமார் கேட்டு உடனே பணம் கொடுக்குறாரு? எனக்கு 3 படம் வந்து ஃபஸ்ட்டு படம் தீ நகர் எடுத்தேன், தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்புறன்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல் எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கட்டணும், அந்த புடிசு வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடித்த எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இப்போ இந்த படத்துக்கு படம் 4 வருஷமாக போராட்டமாக தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு வரும், நல்ல படம் நல்ல படம்னு தோணிக்கிட்டே இருக்கு. இதையெல்லாம் சொல்கிறேன்னா ப்ரெஸ்ஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்லங்க, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்திலுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடையும் ப்ரொமோஷனில் நிற்கணுன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியோடு கட்டளையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.